ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. நம்ம விஜய் சேதுபதி சார் கடந்த 2010 வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானாரு. இதனையடுத்து ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரானாரு. டாப் ஹீரோ என்ற இமேஜை பார்க்காம வித்தியாசமான ரோல்கள் நடித்து வந்தாரு. சூப்பர் டிலக்ஸ் படத்தில் நடித்த திருநங்கை ரோல்ல பலரும் இவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சாங்க. சீதகாதியில வயதானராக வந்தாரு. விக்ரம் வேதா படத்திலும் ரஜினிகாந்த் சாருடைய பேட்டை, விஜய் சாருடைய மாஸ்டர் போன்ற படங்கள்ல வில்லன் வேடமும் ஏற்றாரு. இவ்வாறு தமிழ் சினிமாவில் தனித்துவமான நாயகனாக வலம் வரும் விஜய் சேதுபதி சார் தற்போது பாலிவுட்ல ரொம்பவே பிஸியாக இருக்காராம். இவருக்கு அடுத்தடுத்த ஹிந்தி பட வாய்ப்புகளும் குவிஞ்சிட்டு வருதா. சந்தோஷ் சிவன் இயக்கும் மும்பை கார், கிஷோர் பாண்டரங் இயக்கும் காந்தி டாக்ஸ், மாஸ்டர் படத்துடைய ரீமேக் அந்தாதுன் இயக்குனருடன் ஒரு படம் அப்படின்னு வரிசையாக நடிச்சிட்டு வராரு. இதை தவிர ஷாஹித் கபூருடன் வெப் தொடர் ஒன்றிலும் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காராம். மேலும் சில படங்கள்ல நடிக்க பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பாலிவுட்லயும் ஒரு மாஸ் காட்டிட்டு வராராம். இதை தொடர்ந்து மற்றொரு தகவலும் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சங்கர் டைரக்ஷன்ல வெளியான அனைத்து படங்களுமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. மேலும் பாக்ஸ் ஆபீஸிலும் இடம் பிடிச்சிருக்கு. இதனால இந்திய திரையுலகில் முன்னணி இயக்குநராக வலம் வர்றாரு நம்ம சங்கர் சார். இவர் இயக்கத்தில் வந்த இந்தியன் 2 படத்துடைய படப்பிடிப்பு லாக்டவுனுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டது. தற்போது படப்பிடிப்புகளும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் படத்தை ஸ்டார்ட் பண்ணல. இந்த நிலையில டைரக்டர் சங்கர் அடுத்த படத்திற்கு தயாராகி வருவதாக தகவலும் வெளியாகி இருக்கு. அதன்படி தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் நம்ம ராம்சரண் சங்கர் சாருடைய புதிய படத்தில் ஹீரோவாக நடிக்க உள்ளதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த படத்துல பவன் கல்யாணும் அஜித்தும் முக்கிய ரோல் பண்றாங்களாம். தற்போது நடிகர் ராம்சரண் தெலுங்குல ராஜமௌலி இயக்கம் RRR படத்துல நடிச்சிட்டு வராரு. பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படத்துல இந்த ஆண்டு இறுதியில அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நம்ம அஜித் சார் வலிமை படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. சோ இந்த படத்தை முடிச்சுட்டு தன்னுடைய 61 படத்திற்கும் தயாராக இருக்காரு. சோ இந்த இடைப்பட்ட கேப்ல தான் நம்ம சங்கர் சாருடைய அந்த படத்துல ஒரு முக்கிய ரோல் பண்ண இருப்பதாக ஒரு சில தகவல்களும் சோசியல் மீடியால உள்ள வந்து கொண்டிருக்கு. சார், ஓகே, இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. படக்குழு தரப்புல இருந்து முறையான அறிவிப்பு வெளியாகும் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.